நெல்லை டவுன் மையப்பகுதியில் அமைந்துள்ள நயினார் குளமானது ஆண்டுதோறும் மழையினால் நீர் நிரம்பி காணப்படும். இந்த நயினார் குளத்தை நம்பி 300க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வசித்து வருகின்றன. நயினார் குளத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக குளத்தை சரிவர தூர்வாரவில்லை என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இக்குளமானது டவுன் மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காக படகு சவாரி விடப்படும் என்று தற்போது உள்ள திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தார். ஆனால் அதற்கு உண்டான பணிகள் இதுவரை நடைபெறவில்லை. டவுனில் முக்கிய குளமாக கருதப்படும் நயினார் குளத்தை தூர்வாரி தண்ணீர் நீர்நிலைகள் நல்ல நிரம்பி வழிந்து ஓட வேண்டும் என்று விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் குளத்தினை தூர்வாரி தண்ணீரை சேமிக்கவும் குளத்தில் படர்ந்துள்ள அமலை செடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் நயினார் குளத்தை பாதுகாத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை 4 முறை அவர் கணக்கு இருக்குது. இதே மாதிரி குளங்கள் இதே கண்டிஷனில் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்து விவசாயத்துக்கு எதுவுமே வந்து பாதிப்பு இல்லாமல் ஒன்றுக்குள்ள பாதிப்பு ரொம்ப அதாவது இருக்க தவிர குறைய இல்லை. இது குளங்கள் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சினால் நல்ல மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்த்து கொடுக்குறதுக்கு லெவல் பண்ணி வச்சுருங்க. இது அரசாங்கம் நல்ல மாதிரியாக முடிவு எடுத்து கொடுக்கணும். கம்மியாக கம்பல்ட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறேன். அமல செடிகள் அதிகம், கம்பல்ட்டாக தூர் வாரி லெவல் பண்ணி கொடுக்கணும். படித்துறைகள்லாம் உண்டு, குளிக்கிற காலம்லாம் உண்டு. நானும் குளிச்சிருக்கேன் சின்ன பிள்ளைகளை. போட் இந்த அமல செடியை போட் மாதிரி போட்டு கொண்டு வந்து அடித்து பார்த்துருக்கேன், வாங்கியிருக்கேன், குளிச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது குளிச்சுட்டு தான் போயிருக்கேன். இப்போ அதெல்லாம் இல்லை, குளம் சுத்தமாக இல்லை. மராமத்து பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்து விவசாயத்தை காத்துக்கணுங்கிறது வேண்டுகோள். என் பேர் ரங்கநாதன். வணக்கம் ரங்கநாதன், நன்றி.